மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில், இந்த விபத்திற்கான காரணம் என்ன? உயிரிழந்த இருவரும் தற்போது எந்த மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பத்மநாபன், மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே கூச்சவெட்டியைச் சேர்ந்தவர்கள் மட்டக்காளை டாடா ஏசி ஓட்டுநராகவும் பிரபு ஆட்டோ ஓட்டுநராகவும் பணியாற்றி வருகின்றனர். நண்பர்களான இந்த இருவரும் நேற்று இரவு செட்டிவிட்டியில் நடைபெற்ற கோவில் திருவிழா சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். நோட்டம்பட்டி அருகே மதுரையிலிருந்து தேனி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தை மட்டக்காளை மற்றும் பிரபு என்ற இருவருமே படுகாயமடைந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர். தகவலிலிருந்து விரைந்து வந்த உசிலம்பட்டி தாலுகா காவல் நிலைய போலீசார் இருவரது உடல்களையும் நேற்று உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு இந்த விபத்து தொடர்பாக வழக்கு செய்து தொடர்ந்து விசாரணையை நடத்தி வருகின்றனர். நண்பர்களாக ஊருக்குள் சுற்றித் திரிந்த இருவரும் ஒரே நேரத்தில் விபத்தில் பலியாகியுள்ள சம்பவம் இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.